The Legend Saravana Stores in Akshay Dhrithiyai offer Savaranukku 1000 rupay thalluvadi May 12 varai. இந்த வாரத்தினுடைய மார்க்கெட் ட்ரெண்டுங்கிறது எப்படி இருந்தது, அடுத்தடுத்த வாரங்களில் என்ன எதிர்பார்க்கலாம், எப்படி இருக்கும்? ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமான அளவுக்கு ஷேர்ஸை வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மார்க்கெட் வந்து பீக்கில் தானே இருக்குது, கொஞ்சம் ப்ராஃபிட்டை என்ன பண்ணிடலாம், செல்லிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, செல்லிங் பண்ணிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாக மார்க்கெட் வந்து 22,000 அப்படிங்கிற இடத்துக்கு கூட வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்த சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா 22,000 தான், ஏன்னா ஒரு 300 பாயிண்ட் தான் இருக்குது. 22,000 பிரேக் பண்ணாத வரைக்கும் நேர்களுக்கு எந்த பயமும் கிடையாது, ஆனால் 22,000 பிரேக் பண்ணால் தான் அங்கே பிரச்சனையே ஆரம்பிக்கும். இந்த வாரம் வர இருக்கக்கூடிய ஐபிஓஸ் பற்றி சொல்லுங்க மேம், அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா வாங்கலாமா? இண்டிஜீன் ஐபிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐபிஓ, இவங்க ஒரு பெங்களூர் பேஸ்டு ஹெல்த் கேர் கம்பெனி. 1998 வந்து இவங்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிஸ்னஸ் மாடல் வந்து யூனிக்கான மாடல். ஸோ அந்த மாதிரி யூனிக்கான கம்பெனிஸ்லாம் வரும்போது நேர்களை அதை தவற விட்டுறாதீங்க. கிட்டத்தட்ட 98% ரெவென்யூ வந்து அவங்க குளோபல் மூலமாக தான் வருது அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனி வரப்போகிறாங்க. இவங்க வந்து ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் கம்பெனி, NBFCன்னு சொல்லுவோம், நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. ஏன்னா நல்ல இஷ்யூ சைஸ் பெருசு, 3,000 கோடிக்காக வர்றாங்க. ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய நிகழ்ச்சியில் சாய் ஷேர்டியூட்டினுடைய நிறுவனர் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் நினைச்சிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. இந்த வாரத்தினுடைய மார்க்கெட் ட்ரெண்டுங்கிறது எப்படி இருந்தது, அடுத்தடுத்த வாரங்களில் என்ன எதிர்பார்க்கலாம், எப்படி இருக்கும் மேம்? மார்க்கெட் ட்ரெண்டை பொறுத்த மட்டும் கடந்த ஒரு வாரமாகவே பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ரெண்டு நாள் ரொம்ப டவுன் ட்ரெண்டுக்கு வருது, அதுக்கப்புறம் திடீர்னு மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்டு கொடுக்கறது, இந்த மாதிரி தான் போன வாரம் ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க. நம்மளுடைய இந்த பதிவின் போது பார்த்திங்கன்னா நிஃப்டி 22,300 அப்படிங்கிற இடத்துல வந்து முடிச்சிருக்காங்க. இந்த இடத்துலேருந்து மறுபடியும் மூவ் ஆகுமா, இல்லை வந்து இன்னும் பிரேக் ஆகி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறது தான் நிறைய நேர்களுடைய எதிர்பார்ப்பு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கும், நிறைய கம்பெனிகளுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்ருக்கு. ஸோ இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் சில கம்பெனிகள் நல்ல ப்ராஃபிட்டை காமிச்சிட்ருக்காங்க, சில கம்பெனிகள் ப்ராஃபிட்டை காமிக்கிறது இல்லை, இந்த மாதிரி ஒரு கலந்து வந்துட்டுருக்கு. இதனுடைய தாக்கம் ஓரளவு மார்க்கெட்டில் எதிரொலிக்குது அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவதாக செல்லிங் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமான அளவுக்கு ஷேர்ஸை வந்து செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் முடிவுகள் எவ்வாறு இருக்கும், சாதகமாக அவங்களுக்கு எஃப்ஐஎஸ்க்கு சாதகமாக இருக்கலாம், இல்லை பாதகமாக கூட இருக்கலாம். அந்த ஒரு பேனிக் காரணமாக இப்போ மார்க்கெட் வந்து பீக்கில் தானே இருக்குது, கொஞ்சம் ப்ராஃபிட்டை என்ன பண்ணிடலாம், செல்லிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, செல்லிங் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்படி செல் பண்ணும்போதும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த மே கடைசியில் வந்து அடுத்து டம்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒரு ரெண்டாவது ஒரு காரணமாக இருக்குது. மூன்றாவதாக நம்ம இங்கே நம்மளுடைய ரீட்டெய்லர் பீப்புள் மக்கள்கிட்டையும் ஒரு சின்ன பேனிக் வந்துகிட்டே இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் வந்து இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கு போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பேனிக். ஸோ ரீட்டெய்லரும் சேர்ந்துக்கிறாங்க இந்த வரிசையில். இது இல்லாத வேர்ல்டு மார்க்கெட்டுன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கண்ட்ரியில் இருந்தும், யூஎஸ் முக்கியமாக யூஎஸ், அதுக்கடுத்தபடியாக யூகே, இந்த கம்பெனி இந்த கண்ட்ரீஸோட டேட்டாஸ் அவங்க உள்ள இதே மாதிரி இன்ஃப்ளேஷன், ஃபெடரேஷன் ரேட், இந்த மாதிரி ரேட் கட்டு, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அந்த வரிசையில் வர வெள்ளிக்கிழமை வந்து யூகே கண்ட்ரியோடைய ஜிடிபி வர இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எதிர்பார்ப்பை வந்து நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் கொடுக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் மார்க்கெட்டை வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் நோக்கி தள்ளி கடைசியாக 22,300 கொண்டு வந்து இன்றைக்கு நிறுத்தியிருக்காங்க. ஒருவேளை அடுத்தடுத்த வாரங்களில் இன்னும் உங்களுக்கு நல்ல நிகழ்வுகள் இல்லாமல், ஏன்னா பெரிய கம்பெனி எல்என்டி, டாடா மோட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய கம்பெனிகளுடைய ரிசல்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எங்கள் ரிசல்ட்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை, மறுபடியும் மார்க்கெட் திருப்பி உங்களுக்கு ஒரு 22,500-600 வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து 22,000 அப்படிங்கிற இடத்துக்கு கூட வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்த சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா 22,000 தான், ஏன்னா ஒரு 300 பாயிண்ட் தான் இருக்குது. 22,000 பிரேக் பண்ணாத வரைக்கும் நேர்களுக்கு எந்த பயமும் கிடையாது,
ஆனால் 22,000 பிரேக் பண்ணாதான் அங்கே பிரச்சனையே ஆரம்பிக்கும். பெரும்பாலும் 22,000 பிரேக் பண்ணாது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஒருவேளை மேலே அப் ட்ரெண்டுக்கு வர ஆரம்பிக்குது அப்படின்னா அடுத்து அதோடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா 22,800. ஸோ நிப்டி வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஒன்று ஒரு இடத்த பிரேக் பண்ணாதான் அது அடுத்த நிலைக்கே போகும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் பண்ணால் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணால் அடுத்த லெவலுக்கு போகும். இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் லெவல் உருவாயிருக்கு. 22,300 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் லெவல் தான். ஆனால் நாளைக்கோ நாளை மறுதினமோ பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டே, எஃப்என்டோ எக்ஸ்பைரி டே வருது. ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸுடைய மூவ்மெண்ட்டு இப்படி சில பல காரணங்களை சொல்லி என்ன பண்ணலாம், இன்னும் கூட இறக்கி கீழே கொண்டு போகலாம். ஸோ 22,000ங்கிறது அடுத்த சப்போர்ட் லெவல். அதை உடச்சா மட்டும்தான் கொஞ்சம் பேனிக் ஆகணும். அதை உடைக்காத வரைக்கும் இப்போ நடுவில் பார்த்திங்கன்னா வார் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனால, ஸோ இப்படி சின்ன சின்ன நிகழ்வுகள் வந்து மார்க்கெட்டை வந்து உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் தானே அது ஷேர் மார்க்கெட்டு. ஸோ அதனால் நேர்கள் இதுக்கெல்லாம் வந்து பேனிக் ஆகாதீங்க. ஏற்கனவே கையில் ஷேர்ஸ் வாங்கி வச்சுருக்கவங்க கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. ஏற்கனவே சொன்னதை உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ்லாம் டிக்ளேர் பண்ணுறாங்க, டிவிடெண்ட்டு போனஸ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் கொடுத்துடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இப்போயும் சொல்கிறேன், ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கவங்க கொடுத்துடாதீங்க. புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்கலாம். இது வந்து முதல் சப்போர்ட் லெவல். ஒரு உள்ள கீழே இறங்கினா 22,000 அடுத்த சப்போர்ட் லெவல். ஸோ நியூவாக இப்போ தான் நான் உள்ளே வரேங்கிறவங்களுக்கும் இது நல்ல காலகட்டம் தான். நீங்கள் வாங்கினீங்கன்னா அடுத்த எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு பட்ஜெட்டை ஒட்டி கொஞ்சம் ஏறும், கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி 22,300 இறங்கினா 22,000 ஏறுனா அடுத்ததாக 22,500 அல்லது 22,800 இந்த நிலைகளில் தான் இந்த வாரம் வருகின்ற வாரமெல்லாம் பயணிக்கும். நிச்சயமா இந்த வாரம் வர இருக்கக்கூடிய ஐபிஓஸ் பற்றி சொல்லுங்க மேம். அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா வாங்கலாமா? இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஓ வாரம்னே சொல்லலாமா, அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு. லிஸ்டிங் ஆகிறது எல்லாமே பெரும்பாலும் மே மாதத்தில் 14-15 அந்த மாதிரி தேதிகளில் தான் லிஸ்டிங் ஆகுது. ஒரு 3 நல்ல ஐபிஓ கம்பெனி வரிசையாக வந்தால் எல்லாம் ஒன்றாவே வருவாங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஐபிஓஸ் வந்து வரத்துக்காக இருக்கிறாங்க. ஸோ நேயர்கள் நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கிடைச்சா அது வந்து லக்கு தான், கிடைக்காட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. லிஸ்டிங் டே அன்னைக்கு வாங்குறதுக்கு ரெடி ஆகிடுங்க. அந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிற முதல் ஐபிஓ இண்டிஜீன் ஐபிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐபிஓ. இவங்க ஒரு பெங்களூர் பேஸ்டு ஹெல்த் கேர் கம்பெனி. 1998 வந்து இவங்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனி மெயினாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து பயோ ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி, மெடிக்கல் டிவைசஸ் தயாரிக்கிறது, ட்ரக் டெவலப்மெண்ட்டு, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இதெல்லாம் பண்ணக்கூடியவங்க. ஒரு யூனிக்கான ஒரு பிளேயர்னே வச்சுக்கலாம், ஒரு மோனோபோலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா லைஃப் சயின்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு டிஜிட்டலாக வந்து அதை வந்து ஃபார்ம் பண்ணி கொண்டு வரத்துக்கு இருக்காங்க. அதுக்காக தான் இவங்க ஐபிஓ வழியாக இன்னும் கொஞ்சம் பணம் திரட்டலாம் அப்படிங்கிறதுக்காக வரத்துக்கு இருக்காங்க. மே 6 ஓப்பனிங் டேட்டு, மே 8 வந்து க்ளோசிங் டேட்டு. இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூவாக 2 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைஸ் பேண்டு 430-452. லிஸ்டிங் டேட் மே 13. இன்றைக்கி செகண்ட் டேவே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய தான் இருக்குது. பெரும்பாலும் இது ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் வந்து யூனிக்கான மாடல். ஸோ அந்த மாதிரி யூனிக்கான கம்பெனிஸ்லாம் வரும்போது நேர்களை அதை தவற விட்டுறாதீங்க. கிட்டத்தட்ட 98% ரெவென்யூ வந்து அவங்க குளோபல் மூலமாக தான் வருது அப்படின்னே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய ரெவென்யூவாக 2,306 கோடி ஆகும். பேட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து 266 கோடியும் காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஆக்டிவான கிளைண்ட்ஸாக ஒரு 65 கிளைண்ட்ஸ் வச்சுருக்காங்க. எங்கேயெல்லாம்னு கேட்டிங்கன்னா நார்த் அமெரிக்கா, யூரோப், ஏஷியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேயும் இவங்களுடைய பங்களிப்பு இருக்குது. இவங்களுடைய டோட்டல் இஷ்யூ பார்த்திங்கன்னா 1,841 கோடி இஷ்யூக்காக தான் இவங்க மார்க்கெட்டுக்குள்ளே வர்றாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 லார்ஜஸ்ட் கம்பெனியோட டையப்பெல்லாம் வச்சுருக்காங்க, பயோமெடிக்கல் கம்பெனியோட டையப்பெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா மெடிக்கல் அந்த சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட்டில் தான் போயிட்டுருக்கு. அதுலேயும் உங்களுக்கு இந்த மாதிரி மெடிக்கல் டிவைசஸ்க்கெலாம் எப்போதுமே வந்து டிமாண்ட் உண்டு. பெரிய லெவலில் ஆப்ரேஷன் தியேட்டரில் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி டிவைசஸ் இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிவிட்டு அவங்க சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனியான இந்த இண்டிஜின் அப்படிங்கிற இந்த ஐபிஓ கம்பெனி நேர்கள் தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மேக்ஸிமம் கோட் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப கம்மியாக, ஏன்னா இப்போயே 2வது நாளே அது வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் கம்மியாக நீங்கள் வந்து கோட் பண்ணிங்கன்னா ஒரு 15,000-30,000 கோட் பண்ணிங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி.
ஸோ மேக்ஸிமம் கோட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 lakhs கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஓரளவு அந்த மினிமம் குவான்டிட்டியாவது உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக இது வந்து ஒரு லிஸ்டிங் டே கெயினும் கொடுக்கும். 452 தான் அவங்க கோட் பண்ணியிருக்கிறாங்க. லிஸ்டிங் டேட் அன்னைக்கே என்னோட எதிர்பார்ப்பு ஒரு 100 rupees மேலே ஏறிடும், 552 அந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்கும். ஸோ லிஸ்டிங் டே May 13. ஒருவேளை அப்ளை பண்ண முடியாதவங்க May 13 அன்னைக்கு நீங்கள் வாட் எவர் நீங்கள் 1 share வாங்கலாம், 10 share வாங்கலாம், ஆனால் ரேட் வந்து 452 கோட் ஆகாது. ஏன்னா இந்த கம்பெனிலாம் மோனோபோலி கம்பெனிங்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு ஒரு 550 தாண்டிடும். இருந்தாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நிச்சயமாக ஒரு லாங் டேர்ம்னு வரிசையில் பார்க்கும்போது IPOs கம்பெனிஸ் எல்லாமே நீங்கள் லாங் டேர்மாக தான் அதை பார்க்கணும். வாங்கின உடனே இன்ட்ராடேலாம் அதை பண்ணவே அலோவ் பண்ண மாட்டாங்க. டெய்லி ட்ரேடிங்லாம் அதில் கிடையாது. 1 month வரைக்குமே அவங்க வந்து நீங்கள் டெலிவரி மோடில் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ பெரும்பாலும் நேயர்கள் அதை ஒரு 6 months 1 year அந்த மாதிரி வைத்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் வந்து அதை நல்ல லாபத்தை வந்து IPO கம்பெனிஸில் பெறலாம். அதுவும் இந்த மாதிரி ஸ்பெஷலான மக்களோடு தொடர்புடைய ஒரு ப்ராடக்ட் ஓரியன்ட் கம்பெனியாக நீங்கள் வாங்குறது நல்லது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது சர்வீஸு, 2 companies பார்க்க போகிறோம், எல்லாமே சர்வீஸ் ஓரியன்ட் கம்பெனி. இவங்க மட்டும்தான் ப்ரொடக்ஷன் ஓரியன்ட் கம்பெனி. ஸோ ஒரு ப்ராடக்ட் ஓரியன்ட் கம்பெனி IPO வழியாக மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது லான்ச் ஆகும்போதே வாங்குறது நல்லது. இது நேயர்கள் பயன்படுத்தி கொண்டு நீண்டகால அடிப்படையில் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக நல்ல பலனை பெற லாம். இந்த இண்டிஜின் IPOக்கு நீங்கள் தாராளமாக அப்ளிகேஷன் கொடுக்கலாம். இந்த வரிசையில் இந்த மாதம் வரப்போகிற 2nd IPO என்னன்னு கேட்டிங்கன்னா ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனி வரப்போகிறாங்க. இவங்க வந்து ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் கம்பெனி, NBFCன்னு சொல்லுவோம், நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. ஏன்னா நல்ல இஷ்யூ சைஸ் பெருசு, 3000 crore வர்றாங்க. May 8 தான் அப்ளிகேஷனே கொடுக்க போகிறோம், May 10 வரைக்கும் கொடுக்கலாம். இவங்களுடைய லிஸ்டிங் டேட்டாக May 15 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் பேண்டு கொஞ்சம் சின்ன ப்ரைஸ் பேண்ட் தான், 300-315 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஆரம்பித்தாங்க, 2010 ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க மெயினாக டார்கெட் பண்ணுறதே ஒரு லோயர் இன்கம் செக்மெண்ட் உள்ள கம்பெனி மக்களை தான் வந்து இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. மெயினாக இவங்க எதுக்காக இவங்களுடைய சர்வீஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ட்கேஜ் லோன்ஸு, அந்த ப்ராடக்ட்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. மெயினாக ரெசிடென்ஷியல்ஸும் கொடுக்குறாங்க, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு லோன் தரத்துக்குன்னு ஸ்பெஷலாக அவங்க இருக்கிறாங்க இந்த ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி. இந்த கம்பெனி வந்து 471 branches வச்சுருக்கிறாங்க, 20 states அவைலபிளாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 246,983 கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. இவங்களுடைய ரெவின்யூ 1,895 crore, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக 547 crore கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பேண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி 300-315. ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிக்கும் ஓரளவு டிமாண்ட் இருக்கும். ஏன்னா ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது. இப்போ ரீசெண்டாக நீங்கள் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸு, ஸ்ரீராம் ஃபினான்ஸு, சோழமண்டலம் ஃபினான்ஸ், இந்த எல்லா கம்பெனியுமே பார்த்திங்கன்னா ரேட் வந்து எங்கேயோ இருக்குது. இந்த கம்பெனி ஒரு IPO வழியாக முதல்ல வர்றாங்க. ஸோ மெயினாக வந்து மார்ட்கேஜ் லோனு அப்படிக்கும்போது நிறைய பேர் வந்து பிளச் பண்ணலாம் வாங்குறாங்க இல்லையா வீடெல்லாம். ஸோ அதுக்கெல்லாம் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஈஸியாக ஒரு ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி. ஸோ அதனால் தாராளமாக இந்த கம்பெனியும் நேர்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுக்கலாம். கிடைக்காதவர்கள் வெயிட் பண்ணி May 15 இந்த ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் இது ஒரு சர்வீஸ் ஓரியண்டட் கம்பெனி. இந்த வரிசையில் IPO வரிசையில் கடைசியாக 3rd வரப்போகிற கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா TBO டெக் IPO அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆரம்பத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க மெயினாக டெக் ட்ராவல்ஸ் அப்படிங்கிற பேரில் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் பேரை மாற்றி இந்த பேரில் வந்து IPOக்கு வந்திருக்காங்க. இவங்க மெயின் ஒர்க்கு ட்ராவல் டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ஃபார்ம் ஓவர் த 100 countries, ஒரு 100 countries வந்து ட்ராவலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மெயினான ஒரு கம்பெனி. ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க IPOஸில் வருவாங்கன்னு, இப்போ தான் வந்திருக்காங்க. இவங்களும் May 8 May 10 நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கலாம். இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ 1 rupee, ஆனால் ப்ரைஸ் பேண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 875-920 rupees ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பொறுத்திருந்தான் பார்க்கணும் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுடைய ரெவின்யூவாக 1,039 crore, பேட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக 154 crore கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி 2006 தொடங்கப்பட்ட ஒரு கம்பெனி. இவங்க மெயினாக அவங்களுடைய கஸ்டமர்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா கரன்சிஸு, ஃபாரின் கரன்சிக்கெலாம் உதவுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மெயினான ஒரு ஏஜென்ட்டாக இவங்க இருக்கிறாங்க. ஹோட்டல்ஸ், ஏர்லைன்ஸ், கார் ரெண்ட் பண்ணுறதுக்கு, க்ரூசியர்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே இவங்க ஒரே பிளாட்ஃபார்ம் கீழே, ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கீழே இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. தே ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட் டூர் ஆப்ரேட்டர்.
ட்ராவல் மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி, மோர் தென் 100 கண்ட்ரீஸில். ஸோ அதனால் இந்த ட்ராவல்ஸை விரும்புகிறவங்களுக்கு ட்ராவல் சம்மந்தப்பட்ட துறையில் வந்து ஒரு நல்ல ஒரு டூரிசம் சம்மந்தப்பட்ட துறையில் இது ஒரு புது வரவாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். நிறைய கம்பெனி இந்த மாதிரி ஆன்லைன் புக்கிங் கம்பெனிக்கெலாம் இருக்கிறாங்க. இவங்க மெயினாக இந்த கரன்சியை வச்சு ஃபாரெக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக கஸ்டமர்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸுக்கு வைட் ரேஞ்ச் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த டிபிஓ டெக் அப்படிங்கிற அந்த ஐபிஓவும் ஒரு மக்களிடம் வரவேற்பு பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஒரு பெரிய இஷ்யூ தான், 1551 கோடிக்காக தான் வராங்க. பட் நிறைய கண்ட்ரீஸில் இருக்கிறதுனால இவங்களுடைய க்ரோத் நல்லா இருக்கும் ஃப்யூச்சரில் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ 8ஆம் தேதி 9ஆம் தேதியெல்லாம் பொறுத்திருந்து பார்த்துட்டு மே 10ஆம் தேதி போல் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் கொடுங்க. ஒருவேளை மே 10ஆம் தேதி கொடுக்க முடியாதவங்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஓவராலாக டிமாண்டு சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ இருக்குது அதுலேயும் முக்கியமாக QIB சொல்லுவோம், குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி, அவங்களும் ஐபிஓஸ்லாம் அவங்களுடைய பங்களிப்பும் இருக்கும். ஸோ அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க, டோட்டலாக எவ்வளோ டிமாண்ட் வந்திருக்கு, எவ்வளோ சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு, இதை பார்த்து வைத்துக்கொண்டு நம்ம முடிவு பண்ணலாம். அடுத்ததாக லிஸ்டிங் டேட் அன்றைக்கி நம்ம வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம மே 15ஆம் தேதி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இந்த 3 கம்பெனிகளுமே பார்த்திங்கன்னா மே 10ஆம் தேதிக்குள்ளே அப்ளிகேஷன் கொடுத்து முடிச்சிடணும். இதில் நான் சிறப்பாக இருக்கக்கூடியது அப்படின்னு நான் பார்த்தேன்னா, தரவரிசையை கொடுத்தேன் அப்படின்னா இண்டிஜியன் ஐபிஓக்கு தான் நான் முதல் ரேங்கை கொடுப்பேன், 2வதாக ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ், 3வதாக டிபிஓ டெக்கை வச்சுக்கலாம். நேர்கள் பண வசதி இருக்கிற மூணுமே நீங்கள் அப்ளை பண்ண ட்ரை பண்ணலாம். பண வசதி இருக்க முடியாதவங்க வெயிட் பண்ணி என்றைக்கு லிஸ்டிங் டேட் ஆகுதோ, நம்ம அன்றைக்கி 1 ஷேர்லேருந்து 2 ஷேர் 5 ஷேர் நம்மளால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம், லிஸ்டிங் டே அன்றைக்கி வாங்கி வச்சுக்கோங்க. இது ஒரு ஐபிஓ வாரம்னே சொல்லலாம். ஸோ லிஸ்டிங் டே அன்றைக்கி இன்னும் பல செய்திகளோடு நான் உங்களுக்கு நிறைய பதிவுகளை கொடுக்குறேன். இப்பொழுது அப்ளிகேஷன் கொடுக்குறவங்க அப்ளை பண்ணுங்கள் தாராளமாக. இந்த 3 பேருமே உங்களுக்கு நீண்டகால அடிப்படையில் ஒரு நல்ல லாபத்தை கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிஞ்சதுக்கு நன்றி. The Legend Saravana Stores in Akshay Dhrithiyai offers Savaranukku 1000 rupees தள்ளுபடி மே 12 வரை.